ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ சாமி. சத்குருப்பா நம்ம கஷ்டப்படுறத பார்க்குறாரா இல்லையா? இன்னும் அதிகமாக தான் கஷ்டங்கள் வருதே தவிர குறையிற மாதிரி தெரியலையே. உங்களை தினமும் மனசார நினைக்கிறேன். உங்களை நம்பி உங்களோட ஜீவ சமாதிக்கு வந்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே என்னோட வேதனை இன்னும் அதிகம்தான் ஆகுதே தவிர குறையவே மாட்டிங்குதேன்னு புலம்புறேன் ஏன் சாமி? நல்லா புரிஞ்சுக்கோ சாமி, உனக்கு வர இருந்த 100% பிரச்சனையை 1% மாற்றி எளிமைப்படுத்தி மட்டுமே உன்னோட கையில் நான் கொடுக்குறேன். அதுவும் உன்னோட கர்மவினை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான வழிகளை கூட இலகுவாக்கியே கொடுக்குறனே சாமி. இதை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒவ்வொரு முறையும் சிக்கல்களை சந்திக்கும் போது அது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சத்குரு அப்பாவை சரணடைஞ்சாலே மட்டுமே இதை எளிதாக்கி கொடுத்துருக்காங்க. இதை நான் சுலபமாக கடந்து வந்துடுவேன் சத்குரு அப்பான்னு நீயே சொல்லணும்ல சாமி. நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த அப்பாவும் தன்னோட குழந்தைக்கு ஒரு நாளும் தீங்கிழைக்கவே மாட்டாங்க சாமி. எந்த இறைவனும் தன்னோட பக்தனுக்கு கஷ்டங்களை தர மாட்டாங்க. உனக்கு வர இருந்த பெரிய கஷ்டத்தை சின்னதாக்கி மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சாமி. இது எல்லாம் உன்னோட புற கண்ணுக்கு தெரியாது, உன்னோட மனசுக்கும் தெளிவாக புரியாது. அதனால தான் உனக்கு இன்னைக்கு நான் புரிய வச்சிருக்கேன். நீ எப்பொழுதுமே கஷ்டம் கஷ்டம்னு அழுதுகிட்டே இருக்காத சாமி. உண்மையான கஷ்டத்தை இப்போ வரைக்கும் உன்னோட கண்ணுக்கு நான் காட்டினதே இல்லை. நீ என்ன தூற்றினாலும் போற்றினாலும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சாமி, கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஒரே ஒரு முறை நீ என்னை மனசார சத்குரு அப்பான்னு கூப்பிட்டு சரணாகதி அடைஞ்ச பின்ன நீயே என்னை விட்டு விலகி போனாலும் உன்னோட சத்குரு அப்பா நான் உன்னை விட்டு எப்பவும் விலகி போகவே மாட்டேன் சாமி. இது சத்தியம், இது உன்னோட சத்குரு அப்பாவோட சத்திய வாக்கு. உன்னோட நன்மை தீமைகளை நான் பார்த்துக்கிட்டு தான் சாமி இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் எப்பவும் இருப்பேன். இதை புரிஞ்சிக்காதவங்க என்னை திட்டுவாங்க, இதை புரிஞ்சு பக்குவம் அடைஞ்சவங்க ஒவ்வொரு கஷ்டத்தை அவங்க பார்க்கும்போது எனக்கு நன்றி சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நல்லது மட்டும்தான் இனிமேலும் நடக்க போகுது. அதனால் கவலைப்படாமல் இரு. உன்னோட சத்குருப்பா நான் இருக்கும்போது எதுக்குமே கவலையே படக்கூடாத சாமி. எதை நினைச்சும் நீ பயப்படாத, நிச்சயமாக உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். தைரியமாக இருக்கணும். உன்னை ஒரு கஷ்டம் சூழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு பிறகு நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறேன்னு அர்த்தம். அதனால தான் இந்த கஷ்டங்களும் வேதனைகளும், இந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் நிச்சயமாக இது எல்லாத்தையுமே நீ கடந்து வந்துடுவேன் சாமி. இந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீ கடந்து வர்றதுக்கு உன்னோட சத்குருப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன். எதை நினைச்சும் கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாமே சரியாகும். நீ இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் தெரியும். உன்னோட கஷ்டம் எந்த அளவுக்கு உன்னோட மனசை பாதிக்குதுன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுவேன். நீ எதெல்லாம் இழந்துட்டேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை விட மிக சிறப்பான ஒன்று கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அதனால் உன்னோட மனசை எப்பவும் தளர விட்டுறாத, என் மேலே இருக்க நம்பிக்கை எப்பவும் இழந்துடாத. உன்னோட சத்குருப்பா நான் உனக்கு எப்பவுமே துணையாக இருப்பேன். மனுஷங்க வேணா உன்னை விட்டு விலகி போகலாமே தவிர இந்த அப்பா எப்பவும் நான் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். இது உன் சத்குருப்பாவோட சத்திய வாக்கு. எதுக்கும் கவலைப்படாமல் இரு, கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுவேன்.